சுப்பையா வாசினு எங்க போயிருக்காப்ல? மாடு பிடிக்கிறாளே. கணக்கடிக்கு போயிருக்காரு. லாட்டரி சீட் ரிசல்ட் வந்திருக்கு. இத்தனை நாளும் புருஷனுக்கு அதிர்ஷ்டம் இல்ல. ஏதோ நீ வந்த நேரம் எப்படி இருக்குன்னு பாக்கலாம். சீட்டை கொண்டா. என் நேரம் அடுப்புலயே தகராறா இருக்கு. சீட்டு பிள்ளையா இருக்கிட்ட இருக்க, எடுத்து பாத்துக்கோ. எவ்வளவு நேரம் தான் உங்ககிட்ட மல்லு கட்டுறது? ஏன் கண்ணுமா இவ்வளவு போக? நான் என்ன பண்ணட்டும்? ஈர விறகு பத்தவே மாட்டேங்குது. கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி பத்த வையன். ஆமா, எவ்வளவு எண்ணெய் தான் கொட்டுறது இதுல? சாலையில விட்டுட்டு அப்படியே மாட்டுக்கு தண்ணி ஆட்டி விட்டுடு. பண்ணையார் கேட்டார்னா நான் ஊடு வரைக்கும் போயிருக்கேன்னு சொல்லு. சரிண்ண. டேய், மேற்க பாசின போதுண்டா, அப்படியே கிழக்கு மூமா பார்த்து திருப்பி விடுங்க. பார்த்தா சீக்கிரம் கண்ணம்மா. என்ன அவ்வளவு விட்டத்தை வெடிக்க பார்த்துட்டு உட்கார்ந்துருக்க? அடுப்படி வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா? இப்பதான் தலை முழுங்கினியா? நீ கண்ணாலத்துக்கு நாள் ஆசையா வச்சுக்கிட்டு இருப்பிய அந்த துண்டு, அது இன்னைக்கும் பார்த்து வாழத்தார் பட்டு கரையா பிடிச்சு இப்பதான் பட்டுது. உடனே அலசனா போயிடும் நினைக்கிறேன். இந்த
உடலால கூட இல்ல, மனசாலதான். அதுக்கு இப்படி தண்டிச்சிட்டியே. கை ஏண்டி வந்ததுன்னு அவர் கேள்வி கேட்டா நான் என்ன பதில் சொல்லட்டும்? நீதான் என்ன காப்பாத்தணும். கண்ணம்மா, என்ன புள்ள கோயில் இருந்து சீக்கிரம் வந்துட்ட? தலை சுத்திரமா இருந்துச்சு. அதான் மச்சா. ஆமா புள்ள, இன்னைக்குன்னு பார்த்து கோயில்ல கொள்ள கூட்டம், என்னால மூச்சு கூட விட முடியல. இந்தா திண்ணீர் வச்சுக்க. நீங்களே வச்சு விட்டுருங்க. இந்தா புள்ள பூ, அதையும் நீங்களே வச்சு விட்டுருங்க. இந்தா புள்ள தீர்த்தம் கைய நீட்டு புள்ள. இந்த தீர்த்தம் வாங்க. என்ன தீர்த்தத்துக்கு போய் இந்த மாதிரி? ஏன் புள்ள கை வந்திருக்கு? டீச்சட்டி சுட்டது தானே? தப்பு செஞ்சவங்களதான் டீச்சட்டி சுடுன்னு சொல்லுவாங்க. அப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு புள்ள. இந்த தப்புக்கு நீ மட்டும் பொறுப்பு இல்ல. நீங்க என்ன சொல்றீங்க? 2 மாசத்துக்கு முந்தி பொன்னியம்மன் கோயிலுக்கு போனமே, அந்த சம்பவத்தை கொஞ்சம் நினைச்சு பாரு. ரொம்ப மென்னு முழுகிட்டே இருந்தா என்ன அர்த்தம் கண்ணம்மா? மனசார வேண்டிட்டு கட்டு. எண்ணி 6 மாசத்துல குழந்தை உண்டானா அப்புறம் என்ன கேள? இந்த பொன்னிவாசாமி ரொம்ப சக்தி உள்ளது, நிறைய பேர் தொட்டில் கட்டிருக்காங்க, நீ கட்டமா நல்லபடி நடக்கும். ஆமா கண்ணம்மா. என்னடா சுப்பையா, நீ யோசனை பண்ணிட்டு இருக்க? நம்பிக்கையா கட்ட சொல்ல, தைரியமா கட்டு கண்ணம்மா. எங்கிட்ட குறை இருக்கிறது இந்த ஊர்ல யாருக்குமே தெரியாது. இன்ன நீ உண்டாகாதனால அந்த சாமிக்குத்தான் சக்தி இல்லைன்னு எல்லாரும் நினைப்பாங்க. அப்படி ஒரு பழி அந்த சாமி மேல போட்டதுனாலதான் உனக்கு இப்படி ஒரு தண்டனை கிடைச்சிருக்கு. நான் சொல்றது சரிதானே? Thank you.
ரங்கையா. என்னன்னு தோட்ட காட்டுல கரடி பூந்து வர ஓரியாட்டம் அடிச்சாமா என்னாச்சு? என்னாகும் வழக்கம் போல மல்லுக்கு நின்று சுப்பேதான் ஜெயிச்சாரு. மாட்டை அடக்கிற மாதிரி கரடி அடிச்சு சாகடிச்சாரு. அவன் ஆம்பளை இப்படி பயப்படுறீ? ஆனாலும் உங்களுக்கு இவ்வளவு துணிச்சல் ஆகாதுங்க. உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா என் நிலைமை என்ன ஆகும்? கொஞ்சமா யோசனை பண்ணி பாத்தீங்களா? என் உசுறு இருக்கிறதே ஒன்னாலதான் புள்ள. சரி சரி உட்காருங்க. நம்ம வீட்டுல இருக்காங்களா ஆம்பளை? சுப்பையாதான் ஆம்பளை. வாஸ்தவத்திலேயே இவன் தாண்டி ஆம்பளை. இந்த ஊர்லயே சுப்பையா ஒருத்தனாண்டா வீரமான ஆம்பளை. அவன் தாண்டா ஆம்பளை. அவன் தாண்டா தைரியமான ஆம்பளை. கண்ணம்மா, என்ன மாதிரி ஆம்பளை இந்த ஊர்ல யாருமே இல்லையா? ஏண்டா வந்ததுல ஏதோ குட்டி போட்ட பூனியாட்டம் அழிஞ்சிட்டு இருக்கானே, நீ யாவது என்ன ஏதுன்னு கேக்குறது இல்ல? ஆம் சச்சா, சும்மா இருக்க மாட்டிய? எப்ப பாரு தொண தொணனு அதே பேச்சுதான் உனக்கு. அவன் தான் வேலைக்கு எழுதி போட்டிருக்கேன், அவங்களே கூப்பிடுவாங்கன்னு சொன்னான்ல. அவனும் சொல்லிட்டே இருப்பான், நீயும் கேட்டுட்டே இரு. ஏய் அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? ஒண்ணு இல்ல, வைக்க போறக்கிட்ட புகஞ்ச மாதிரி இருந்தது, அதான் என்னன்னு பாத்துட்டு இருந்தேன். புகையுத அவன் பட்டணத்துல போய் படிக்கிறேன் படிக்கிறேன்னு வீடு சீக்கிரம் பிடிக்கதான் கத்திட்டு வந்து கொஞ்சம் ஏய் யாராவது பதுங்கி பதுங்க எட்டி பாக்குறது? நான் குழந்தைங்க வர்றதுலயே தெரியுது. எங்க வந்த? இல்ல பீளமட்டி வரைக்கும் போறங்க, இவர் வர்றாரு கேட்டு போறான்னு வந்தாங்க. எதுக்குங்க? ஆட்டம் பாக்கத்தாங்க. அவருக்கு ஏற்கனவே ஒண்ணும் தெரியாது, நீங்க வேற சொல்லி கொடுக்குறீங்களா? இல்லீங்க, அது எப்பவும் நானும் சுப்பையன் தாங்க சினிமாவுக்கு போவோம். இன்னைக்குன்னு பாத்து சுப்பையன பண்ணார் கூட வண்டி பூட்டிட்டு போயிட்டாருங்க. என் எப்ப அவர் வரணும் தெரியாதுங்க, அதனால தாங்க இவர் வர்றாருன்னு நான் கேட்டேன். ஆட்டமும் வேணாம் பாட்டு வேணாம், நீங்க நேரங்காலத்தோட இருக்க இற கட்டிட்டு போங்க. இல்லங்க சாமி சத்தியமா சொல்றாங்க, ரொம்ப ஜோரா படாங்க. இவர் வர காட்டி போது விடுங்க, நீங்க வாங்க, நாம ரெண்டு பேரும் ஜோடியா பேசிட்டு போவாங்க. ஏலே வாயை திறந்த தச்சு போடுவார். பேசாம போட. ஏய் மறுபடியும் அங்க என்ன குசு குசு? இன்னைக்கு பார்த்து சுப்பையன் பண்ணையார் கூட வண்டி கூட்டிட்டு போயிட்டாருங்க, இனி எப்ப வருவாருன்னு தெரியாதுங்க. Thank you.
அவர் வெளியே போயிருக்காரு. அது தெரிஞ்சுதான் உள்ள வந்தேன். வேணா சீனு, தயவு செஞ்சு வெளியே போயிடு. போறேன், மறுபடியும் போறது. செஞ்சு நடந்தது ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துரு. மறக்கிறதா? ஒரு பொம்பளை எப்படி முதல் ராத்திரியை மறக்க முடியாதோ அதே மாதிரிதான் ஒரு ஆம்பளையும் ஒரு பொம்பளைய மறக்க முடியாது. சீனு, உன்னை கையெடுத்து கும்பிடுற, உசுர் குசுரா நம்புற உன் சிநேகிதம் பொண்டாட்டிங்கிறத கொஞ்சமாவது நினைச்சு பாரு. காசி வழியா ஓடும்போதுதான் கங்கைக்கு பேர் தீர்த்தம். கடல்ல சேர்ந்துட்டான் அதுவும் உப்பு தண்ணி தான். முதல்ல வெளியே போ. இப்ப போறேன், மறுபடியும் போற சொல்றேன். எப்பவுமே அந்த எண்ணத்தோட தொடங்க வராத. அப்படி மீறி வந்தீனா என் புருஷன்கிட்ட சொல்லிடுவேன். உன் புருஷனை பொறுத்த வரைக்கும் சிநேகித காரணம் கொண்டாட்டி ஒண்ணுதாண்டி. நீ சொல்றதையே நான் கொஞ்சம் மாத்தி வேற பாஷையில சொல்றேன் பாக்குறியா? பைத்தியம் பைத்தியம், உதயத்துல கண்டாதான் மதியத்துல நடக்கும் சொல்லுவாங்க. இந்நேரத்துல தானே கண்டிருக்க, ஒண்ணு நடக்காது, பயப்படாது. இதுக்கு போய் அழுதுகிட்டு இருக்க, அழாத பிள்ள. சரி சரி, விடுப்புல இத போய் பெருசு படுத்திக்கிட்டு வா. சொத்த போடு விடுப்புல, முழுப்ப சத்தமா இருக்கு. யாரும் நமக்கு என்ன வேணாம் மச்சான். விடுப்புல என்ன பாத்துருவோம்? யாரும் அது முழுப்பா, யாரும் காவாலி போய் போல இருக்கு. உங்க வீட்டு பக்கத்துல இருந்து ஓடி என்ன ஆளாடா பாத்தியா? எட்டி பிடிக்கிறதுக்குள்ள ரெண்டு படம் வரம் தாண்டிட்டானே. இருட்டுல நிதானமே தெரியலன்னு